வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால போன வருஷம் வெளியான மங்கு பாய் ராணி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கமான காமெடி டிராமா படம்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளேஷன் படத்துல ஸ்டார்டிங் ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க அந்த கிராமத்துல திருவிழா நடந்துட்டு இருக்கு திருவிழால கூத்துலாம் போடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கூத்து கலைஞரா தான் நம்ம ஈரோ இருப்பாரு மெயினா இந்த வேலை பண்ணுவாரு இவரோட பேரு ராஜேஷ் அப்படின்றது இவரும் இப்ப அந்த இடத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே வர்றாரு புலி வேஷம் போட்ட மாதிரிதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இப்ப திருவிழாலாம் எல்லாம் காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறது ஈரோவை பொறுத்த வரைக்கும் மூணு இருப்பாங்க அந்த பாலுன்னு ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் ஈரோவை பத்தி சொல்லிட்டாரு ஹீரோவோட பேரு ராஜேஷ் அப்படின்றது ஹீரோக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அம்மா இறந்து போயிருப்பாங்க அப்பா கூட சேர்ந்துதான் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இந்த தோட்ட தான் அதிகம் பாப்பாரு இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பாலு கிட்ட இருந்து போன் கால் வருது உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு வாழ்ற மாதிரி எல்லாம் பாலு கூப்பிடுறது சரின்ற மாதிரி இவரம் ஏத்துக்கிறாரு இப்ப வேலையை முடிச்சவர் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்துடுறது நாலு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த பெஞ்ச் மேல இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் பாலுவா இருப்பாரு இவங்க சரக்கச்சிட்டு இருக்கும் போது ஓசி குடிக்காக ஒரு நபர் வந்துடுறது ஈரோ எல்லாருக்குமே செலவு பண்ணுவார் போல அவருக்கும் சரக்கு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்த மாதிரி சரக்க வச்சுட்டு இருக்காங்க ஈரோட டீம்ல மூணு பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஈரோக்கு மட்டும் தான் கேள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பொண்ணுங்க கிட்ட பேசவே கூச்சப்படுவாரு அதெல்லாம் வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு இவங்க நாலு பேருக்குமே ஒரு அண்ணனை பிடிக்கும் அந்த அண்ணனோட பேரு சீதாராம் அப்படின்றது அந்த அண்ணன் வீட்டு வாசல்ல உக்காண்டிருக்கும் போது இவங்க நாலு பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் கெத்து காட்டுறதுதான் ரொம்ப பிடிக்கும் எந்த விஷயமும் தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாரு இவங்களுக்கு சப்போர்ட்டிவெல்லாம் இருப்பாரு இந்த ஊரோட ஸ்கூல்ல ஒரு பங்கன் நடக்குது கலந்துக்கிறதுக்காக பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பேசுறதுக்காக நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க அதுல ஒரு லேடிக்கு மலையாளம் தான் நல்லா தெரியும் போல நான் மலையாளத்துல பேசுறது யாராவது கன்னட மொழிக்கு மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க கூட்டத்துல இருக்க சீதாராம் இருக்காரு பாத்தீங்களா என்னால மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவருக்கு மலையாளம் முழுசெல்லாம் தெரியாது இருந்தாலும் ஒரு ஆர்வ கோளாறுல எல்லார் முன்னாடியும் கையை தூக்கிடுறாரு அந்த லேடியும் வாங்கன்ற மாதிரி இவரை பேச சொல்றாங்க அந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை தப்பா தப்பா புரிஞ்சு வேற மாதிரி இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு இவரு தப்பா தான் டிரான்ஸ்லேட் பண்றாருன்றது அந்த லேடிக்கே புரியுது நீங்க டிரான்ஸ்லேட்டே பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க இதெல்லாம் பாக்குற இந்த நாலு பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க ஈரோ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி லூடோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க போன்ல நோட்டிபிகேஷன் வந்தோம் ஒவ்வொரு ஃப்ரெண்டா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க பாலு மட்டும் தான் உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் கேள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு தான் கிளம்பிட்டாங்க அப்படின்ற பாருமா ஈரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒரு நபர் பாத்ரூம் விட்டு வெளியே வர்றது கொஞ்சம் பதட்டமா வெளியே வர்றது இவங்களும் குறு குறுன்னு அந்த நபரையே பாத்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுரா அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்தது அதனால்தான் போனேன் அப்படின்ட்டு வரி சொல்றாரு ஹீரோ பார்ட் டைம் தான் அந்த டிராமா பண்றாருன்னு சொன்னா பாத்தீங்களா இப்ப டிராமாவெல்லாம் பண்ணி முடிச்சுறது இவருக்கு ஒரு பேமெண்ட் அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை தந்து இவரு அனுப்பி வச்சிடறாங்க இவரும் பாலுவை பார்த்து பேசுறதுக்காக வராது இவங்க கேங்ல தீபக்னு ஒரு நபர் இருப்பார் அவருக்கு நாளைக்கு பர்த்டேவா இருக்கும் கேக் வாங்கலான்னு பார்த்தா பெருசா காசு பாலு கிட்டே இல்லை ஈரோ இருக்காருல அதெல்லாம் நினச்சி நீ எதுக்கு கவலைப்படுற என்கிட்ட காசு இருக்கு இந்த காசை வச்சு கேட்கலாம் ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றேன் அந்த ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்றதுனால இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க அது ஃபேமஸான கோயில் போல ஒரு இங்கிலீஷ் சேனல் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க இவங்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுல என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அந்த வழியாக சீதாராமோ ஒய்ஃபு கூட வராது அவரை கோர்த்து விட்டுறாங்க அவருக்கும் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரியே பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு ஆங்கிள் எல்லாம் வச்சிருக்கீங்களா இப்ப நான் பேச போறேன் பேச போறேன்னு இழுத்துக்கிட்டே இருக்காரு

அந்தால பேச வந்த பொண்ணும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா வேற ஒரு நாள் அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறுத்திடுறா நான் உங்களை லவ் பண்றேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொல்றீங்க அப்படின்ற பத்தி கேக்குறா ஈரோக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப நர்வஸ் ஆயிடுறது என் அப்பா முடிவெடுக்காம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து நடந்து போயிடுறது இன்னைக்கு ஈரோட பத்திரிவா இருக்கும் அப்பா இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு விஷயம் எல்லாம் சொல்லிடுறது கிட்ட இருந்து எப்ப கால் வரும்னு ஈரோ வெயிட் பண்றது பார்த்தா கால் வரவே மாட்டேங்குது சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு கால் பண்றது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் போகவே மாட்டேங்குது இவர் வீட்லயே உக்காண்டிருக்காருல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்கற மாதிரி அப்பா சொல்றாரு சரின்ற மாதிரி இவரும் கோயிலுக்கு கிளம்பிடுறாரு அந்த இடத்த வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு திரும்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரை பண்ணலான்னு கால் பண்ணிட்டாரு பார்த்தா ஃபோனே எடுக்க மாட்டாங்க எங்க தான் போய் தொலைஞ்சாங்க அப்படின்ற இவர் யோசிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் இவர் தூங்கவே ஃப்ரெண்ட்ஸும் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இது எல்லாம் இவரோட கனவா தான் இருக்கும் இன்னும் வந்திருக்கவே மாட்டாங்க திரும்பி காலை ட்ரை பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் போகவே மாட்டேங்குது கேர்ள் கூட தான் சுத்திட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு இப்ப இருட்டவே செஞ்சிருது அப்பவும் படுக்கிறதுக்காக வாழ்ற மாதிரி சொல்றாரு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பார்ப்போன்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு வந்து பார்க்கறது அவன் காலையில வெளியே போனான் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க அப்ப தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஒண்ணும் தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு இவங்க சேர்ந்து விளையாண்ட விஷயத்தெல்லாம் ஈரோவோ யோசிச்சு பார்த்து பயங்கரமா இருக்காரு அவங்க மூணு பேருக்குமே ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அதனால தான் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நம்மளும் ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு பக்கத்துல வந்துடுறாரு சபதம் எடுக்கிறதுக்காக தண்ணியை ஊத்துவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மேல தண்ணியை ஊத்துறாரு சீக்கிரமா எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பான்ற மாதிரி சொல்றாரு ஈரோ எப்பவுமே நார்மல் டிரெஸ் தான போடுவாரு இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு என்னடா இப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா ஆச்சரியமா கேக்குறாரு ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்கல்ல அந்த ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் வராது அந்த இன்னொன்று பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் கேட்கறது அவன் அந்த கடையில தான் இருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டாங்க என்ன இப்படிலாம் ரெடியாயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க இவரம் ப்ரொப்போஸ் பண்ண அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்துடுறது நீ சொன்னதா இன்னைக்கு நான் பெருசா எத்துக்கல இப்ப எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றது அன்னைக்கே ஓகே சொல்லியிருந்தா பரவாயில்ல ஓவரா சீன் போட்டீங்கல்ல அதனால தான் வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவர்தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அந்த நபரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவர் விட பார்க்க செம்ம காமெடியா இருக்காது இவனை போய் லவ் ஷாக் அப்படின்றது சரி நான் வேற ஆள பாத்துக்கிறேன் கிளம்பிடுறது இங்க இருக்க காலேஜோட வாசல்ல வெயிட் பண்றது வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றது யாருமே இவரை சுத்தமா கண்டுக்க கூட மாட்டாங்க மும்பைல இருந்து ஊருக்கு ஃப்ரெண்டோ ஹீரோவை பாக்குறது என்னடா டிப்டாப்பா ரெடி ஆயிருக்கேன்னு கேக்குறது எனக்கு பொண்ணு தேவை தான் அப்படின்ற மாதிரி சொன்னது பொண்ணு தானே தேவை ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற சொல்றது நான் ஒரு நம்பர் சொல்றேன் பேசிப்பாரு அப்படின்றது ஹீரோவும் சரின்ற மாதிரி வேகமா நம்பர்லாம் வாங்கிடுறது இப்போ அந்த நம்பர்ல இருக்க பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறது மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க ஒரு இடத்த சொன்னதுனால இவரும் வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறது அவங்கள பார்த்தோன்னே விலை மாதம் தெரியுது ஆனா இவருக்கு தெரியாம உங்ககிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு இவரை பத்தி எல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ஒரு மணி நேரம் தானே நம்ம ஒன்னா இருக்க போறோம் எதுக்காக உங்களை பத்தி எல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க அப்ப கூட இவரு புரிஞ்சுக்க மாட்டாரு திடீர்னு அவங்க தப்பா கையை வைக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கையை வைக்கிறீங்க நான் அதுக்காக வரல அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு லவ் பண்றதுக்கு எல்லாம் டேலண்ட் பத்தாது போல பேசாம வீட்லயே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது அப்ப வேலை பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்கிறது நானே இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் பரவாயில்ல நீயே கேட்டுட்ட சரி நாளில இருந்தே பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க கூட சீதாராம் அப்படின்ற அந்த நபரும் வந்துருக்காரு பொண்ணு இருக்காங்கல்ல மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப ரெண்டு பேருமே பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க இந்த பொண்ணு என்ன வருஷத்துக்கு மேல வேற ஒரு நபரை நான் லவ் பண்றேன் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கிடையாது என்னால இந்த விஷயத்த வீட்டுல சொல்ல முடியாது அதனால கல்யாணத்துல விருப்பம் இல்ல நீங்களா சொல்லிடுங்க வேற வழி இல்லாம இவர சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலப்பா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப ரெண்டாவதா ஒரு இடத்துல பொண்ணு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க பொண்ணை பார்த்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த பொண்ணை தனியா பேசணும்னு சொல்றாங்க ஆகா இவன் என்ன சொல்ல போறோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு இப்ப பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க அந்த பொண்ணு என்னோட எப்படி வீங்கிருக்கு பாருங்க இவர தப்பா புரிஞ்சுக்கிறாரு என் வயிறு கூட பாருங்க எப்படி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜிம்முக்கு போய் நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னும் கூட உங்களுக்கு புரியலையா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் இருக்க மாட்டீங்க கேஸ் ப்ராப்ளமா இருக்கும் நம்ம சரி பண்ணிடலாம் சொல்லிட்டாரு நான் பிரக்னெண்டா இருக்கனா இல்லையான்றது எனக்கு தெரியாதா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன இந்த வாட்டியும் சொதப்பிச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றது இதே மாதிரி ஒவ்வொரு இடமா வராங்க எல்லா இடத்துலையும் ஏதாவது சொதப்பல் நடந்துகிட்டே இருக்கு ஹீரோ கூட சீதாராம் எப்பவுமே வருவார்ல இப்ப வேற ஒரு இடத்துக்கு கூப்பிடுறது எப்ப சாமி எத்தனை இடத்துக்கு தான் உங்க கூட வர்றது என்ன ஆளை விட்டு அப்படின்ற மாதிரி சீதாராம் சொல்லிட்டாரு இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் இவரோட வேற ஒரு ஃப்ரெண்ட் பேசுறதுக்காக வர்றது என்ன சோகமா இருக்கீங்கன்னு கேட்கறது என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு உங்களுக்கு பேஸ்புக்கை பத்தி தெரியாதா ஃபேஸ்புக்ல நீங்க யார் கிட்டனாலும் பேசலாம் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கூட கிடைப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு அப்படியா அத பத்தி சொல்லி தாண்ட மாதிரி ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது பேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் இவரு சொல்லிடுறது ஹீரோக்காக ஒரு ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணி ஹீரோவும் ஆர்வ ஆர்வக்கலர்ல பொண்ணுங்களோட ப்ரொஃபைலா பார்த்து ஆட் ஆடுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஒருத்தங்க மட்டும் ரெக்வஸ்டா அக்செப்ட் பண்ணிடுறாங்க அவங்களோட பேரு ராணின்னு இருக்கு இவரும் ராணி கிட்ட சேர்ட் பண்ண ஆரம்பிக்கிறது ராணியும் ரொம்ப ஜாலியெல்லாம் இவரு கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்பாவும் சாப்பிடுறதுக்கு வான்ற மாதிரி கூப்பிடறது இவர வெளிய வந்து அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்ப போன்ல நோட்டிபிகேஷன் சவுண்டு கேக்குது ஹீரோ வேகமா போய் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற பாக்குறது அவங்க நம்பர் எல்லாம் தந்திருக்காங்க அது மூலியமா நேரடியா இவர் பேச ஆரம்பிக்கிறது அவங்க கிட்ட பேசும்போது இவருக்கு சந்தோஷமா இருக்கு இவர் ரெகுலரா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க அவங்க ப்ரொஃபைல்ல போட்டோ வச்சிருக்காங்கல்ல அவங்க கூட பழகுற மாதிரி எல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறது இவர் யோசிச்சு பாக்குறத ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காட்டுறாங்க இப்ப பாலு உக்காண்டிருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராது பாலு பேச ட்ரை பண்றாரு ஹீரோ பெருசா பேசவே மாட்டாரு ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாலு கேட்கறது பின் என்னடா என் பர்த்டேவோ கூட நீங்க மறந்துட்டீங்க நீங்க எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு உங்களுக்கு எத்தனை வாட்டி தெரியுமா கால் பண்ண அப்படின்னு பாருங்கா பேசுறாரு பாலுவும் அந்த நாள் ஹாஸ்பிட்டல் இருந்ததா சொல்றாரு கிட்னில ஸ்டோனு கண்டுபிடிச்சாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ தானே அப்படின்ற மாதிரி ஈரோ கேட்கிறாரு இப்போ ஓகேதான் அப்படின்ற மாதிரி பாலுவும் சொல்லிட்டாரு இப்ப ராணி கிட்ட இருந்து கால் வரதுனால ஈரோவா அட்டன் பண்ணி சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு இவர் பேசிட்டு இருக்கிறத மத்த ஃப்ரெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க யார் கிட்டா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படின்னு பாருங்க கிட்ட கேக்குறாங்க ஈரவும் பேஸ்புக் மூலியமா ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு கூட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மச்சா பேஸ்புக்கெல்லாம் நம்பாத நிறைய பேரு பேக்கா போட்டோ போட்டு ஏமாத்துவாங்க இது கூட அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருவேளை அப்படி இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஈரவம் இந்த இடத்துல ஷாக்க வர்றது இப்பதான் ராணி கிட்ட இருந்து கால் வருது இவரண்ட் பண்ணி ராணி கிட்ட பேசிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு இருக்க டவுட்டை பத்தி சொல்றது அப்ப என்ன நம்புலியா அப்படின்ற பார்த்தி கேட்கறாங்க நீ தட்டு வச்சிருக்க மாதிரி ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து அனுப்புறியான்னு கேட்கறது அவங்களும் கையில தட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோவை எடுத்து அனுப்பிடுறாங்க இவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு கையில என்னோட பேரை எழுதுன மாதிரி ஒரே ஒரு போட்டோ அனுப்புறியான்னு கேட்கிறாரு அந்த மாதிரியும் அனுப்புறான் அப்படின்ற மாதிரி போட்டோ அனுப்பிடுறாங்க சோ போட்டோல இருக்கவங்க தான் ராணின்றது இவருக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயும் இத பத்தி சொல்றாரு அப்ப பேசுறான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க இவரும் சந்தோஷமா கிட்ட பேசி பழகிட்டு இருக்காரு ரொம்ப நாளையும் உங்க போன்லயே பேசிட்டு இருக்காங்கல்ல ஈரவோ நம்ம மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ராணியும் சரின்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறாங்க இவரும் மீட் பண்ண போறோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்றாரு இப்ப அவங்களை மீட் பண்ண போறதுனால நிறைய கிஃப்ட் எல்லாம் தான் அந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்றது ரொம்ப நேரமா வீட் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் குண்டா ஒரு லேடி இந்த இடத்துக்கு நடந்து வராங்க இவரம் கண்டுக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வந்தவங்க நீங்க தானே ராஜேஷ்னு கேக்குறாங்க இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு நான் ராணின்னு சொல்றதுக்காக வராங்க ஆனா இவர் இருக்காருல ராணி எங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு ராணி எங்கேயும் இல்லங்க நான் தான் ராணின்னு சொல்றாங்க எது நீங்க ராணியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக்கா வருது இப்போ ப்ரொஃபைல் இருக்க போட்டோவை காமிச்சு இவங்க தான் ராணின்னு சொல்றாரு போட்டோல இருக்கிறது நான் இல்லதான் ஆனா போன்ல பேசினது நான் தான் நான் சொல்றது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுறாரு இந்த இடத்துல தான் ராணியம் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க ராணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கசின் சிஸ்டர் இருப்பாங்க அவங்களால நடக்க முடியாது வீல் சேர்லயே தான் இருப்பாங்க அவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி தான் இவங்க பேசியிருப்பாங்க ராணிய பாக்குறதுக்காக நிறைய மாப்பிள்ளைங்க வருவாங்க ரொம்ப குண்டா இருக்காங்க வேணா வேணான்ற மாதிரி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை நினைச்சு ராணியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபேஸ்புக்கில் நம்ம போட்டோ போட வேணாம் தங்கச்சியோட ஃபோட்டோவை போட்டுக்கலாம் அப்படின்ற படி இவங்க யோசிச்சிருப்பாங்க அந்த தங்கச்சியை போட்டோ எடுத்து போட்டு தான் இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோ பயங்கரமா ஷாக்காயிரது நான் அவங்கன்னு நினச்சி தான் லவ் பண்ணேன் அவங்க இப்ப எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு என் தங்கச்சி இறந்து போயிட்டா அப்படின்ற பார்த்தி இவங்க சொல்றாங்க ஏற்கனவே உடம்பு முடியாத தானே இருந்தாங்க இறந்து போயிருப்பாங்க பக்கத்துல இருந்து இறுதி சடங்கு வேலையெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற பதிலும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கிற ஹீரோ செம்மையா ஷாக்கா இவங்களுக்காக நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காரு இவங்களும் இவரை சமாதான பத்த ட்ரை பண்றாங்க நான் எப்படியாவது ஜிம்முக்குலாம் போய் உடம்ப குறைச்சிடறேன் பிளீஸ் என்னை ஏத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா இவர் கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு பயங்கரமா ஏமாத்திட்டாங்கல்ல அதை நினச்சு தான் ஃபீல் பண்றாரு போட்டோல இருக்க பொண்ணை வச்சு இவர் பல இமேஜினேஷன் எல்லாம் பண்ணிருப்பாரு எல்லாம் நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வராது ஏன்டா சோகமா வர அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க இவரும் நடந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இவர் பொண்ணு பாக்குறதுக்காக நிறைய இடத்துக்கு போனா பாத்தீங்களா இவர் அழகா இல்லைன்ற மாதிரி சில பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க அத சொல்லியும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஃபீலிங்கா பேசிருப்பாரு அப்போ உனக்கு எவ்வளவு ஃபீலிங்கா இருந்ததோ அதே மாதிரிதான் இப்ப அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்கா இருந்திருக்கும் எதுக்காக இவ்வளவு ரூடா பேசிட்டு வந்து அப்படின்ற கேக்குறாங்க ரொம்ப ரூடா பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கே தோண ஆரம்பிக்குது அவங்க கூட பேசினது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்ப பேசாம இருக்கிறது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு திரும்பி அவங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காரு அவங்களுமே என்ன சொல்லப் போறாரோ அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க கிட்ட இன்னைக்கு கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க நீங்க சொன்னதை மட்டும் மறந்துடாதீங்க ஜிம்முக்கு போய் வெயிட்ட குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க இப்ப அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்ல அப்பா பேஸ்புக் மூலயமா ஒரு பொண்ணை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பாங்க பரவாயில்லையா அப்படின்ற கேக்குறது உனக்கே பரவாயில்லன்னா எனக்கு என்னடா இருக்கு சரி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு ஈரவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி ராணி வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப ராணி இருக்காங்கல்ல வெளியே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே டீ காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேர் வீட்டை சேர்ந்தவங்களும் பேசி முடிச்சிடுறாங்க சீக்கிரமாவே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க இப்ப கல்யாண நாள் நமக்கு காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே இப்ப மன தான் உக்காந்துருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா இப்ப வேகமா ஒரு ரூம் குள்ள ஓடி வரா அந்த இடத்துலதான் இறந்து போனதா சொல்லப்பட்ட அந்த கசின் சிஸ்டர் இருக்காங்க அவங்களும் பக்கவா ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னங்க ஷாக் ஆயிட்டீங்களா இப்ப நான் சில விஷயங்களை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ராணியா அவங்களோட தங்கச்சியும் ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி நமக்கு காட்டாங்க ராணிய பார்க்க வந்த மாப்பிள்ளைலாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல ராணி சூசைட் பண்ணிக்க நினைப்பாங்க அப்ப தங்கச்சி தான் தடுத்து தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அவர்கிட்ட போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்டுல பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பேசுறதுக்காக வரும்போது தான் பேரண்ட்ஸ் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க ராணிக்கு கல்யாணம் முஞ்சாதான் இவளுக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் இல்லைன்னா உங்க ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க இப்ப தங்கச்சியும் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க அந்த பாய் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது ஈரோவோட ஃப்ரெண்டா பாலுன்னு ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா அவர் தான் பாய் ஃப்ரெண்டா இருப்பாரு இப்ப ரெண்டு பேருமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வர மாப்பிள்ள எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உன் ஃப்ரெண்டு ஹீரோவை பத்தி சொல்லிருக்காங்கல்ல அவங்க கூட சேர்த்து வச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க ஏமாத்தி சேர்த்து வைக்கிறது தப்புன்ற மாதிரி அவர் யோசிக்கிறது நம்ம ஒன்னும் ஏமாத்தெல்லாம் செய்ய போறது இல்ல என்னோட அக்காவும் சாஃப்டான டைப்பு நீ சொல்ற ஈரவும் சாஃப்டான டைப்பு ரெண்டு பேருமே சேர்ந்தா நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க இதனால பாலுவும் ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறது ஏன்னா ராணி கல்யாணம் தானே இவரோட கல்யாணமும் நடக்கும் அதனால தான் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு இப்ப பிரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்காருக்கு பயங்கரமா சரக்கெல்லாம் ஊத்தி தந்துட்டு இருக்காரு இன்னைக்கு முழுக்க கிட்ட போக கூடாதுன்றதுக்காக தான் பாலு இப்படி பண்ணிருப்பாரு பார்க்க வரவே இல்லைன்றதுனால தானே அவர் சபதம் எடுத்தாரு அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு அதே மாதிரி பொண்ணு பாக்கிறதுக்காக சீத்தாராம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்காருல்ல சீதாராம் மனசை இவர்தான் தொடர்ச்சியா போய் நீங்க தான் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லியிருப்பாரு இருப்பாரு அதனால்தான் சீதாராம் நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஈரகிட்ட பத்தி ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா அவர்கிட்ட பாலு தான் காசு கொடுத்து ஈரகிட்ட இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு அதனால தான் இந்த நபர் பேஸ்புக் பத்தி எல்லாம் அவருக்கு சொல்லி தந்திருப்பாரு அதே மாதிரி இந்த சைடு இந்த தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா ஏன் போட்டோ போட்டு முதல்ல சாட் பண்ணுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க அப்படிதான் இவங்க ஹீரோ கிட்ட சாட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க ஹீரோ உஷாரா தட்டு வச்சிருக்க மாதிரி போட்டோலாம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த சமயம்லாம் தங்கச்சி தான் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க இது எல்லாத்தையும் இந்த அக்காக்காக பண்ணிருப்பாங்க இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் நடந்து முஞ்சிருது இந்த கல்யாணத்தை கூட இவங்களால பாக்க முடியாது கொஞ்சம் லாங்ல தான் பாக்குறாங்க ஏன்னா இவங்க இறந்து போயிருக்கிறதா சொல்லி வச்சிருக்காங்கல்ல அதனாலதான் இப்படி லாங்ல இருந்து பாக்குறாங்க எப்படியோ நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அடுத்து நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த பாலுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்ற மாதிரி ஒருத்தலா இருக்கு இதை கிட்ட நம்ம சொல்லிடணும் அப்படின்ற பாருல்லாம் யோசிக்கிறாரு ஈர தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவரம் பேசுறதுக்காக வராது ஆனா எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருக்காது ரொம்ப தயங்காத நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கே தெரியும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ராணி சொல்லிட்டா அவ ரொம்ப வெகுலி அதனாலதான் இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றது உன்னை ஏமாத்திட்டேன் சாரின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஈரோ இருக்காருல ஏமாத்துறது தப்பு கிடையாது தான் தப்பு அப்படி பார்த்தா நான் தான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எது எப்படியோ எனக்கு ராணியை பிடிக்கதான் செஞ்சிருக்கு அதனால கல்யாணம் மன்னதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டு இவரு கிளம்புறது என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த நபர் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ராணி கூட சந்தோஷமா இவரோட லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறது இதோடைய ஹாப்பியாக இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் தான் இருக்கும்